சரத் தம்பேபிட்டியோட வழக்கு 2005 ஆம் ஆண்டு 2004 ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். ஆமா, 4 ஆம் ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதம் சுனாமிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தின் வழக்கு, அதாவது நீதிபதி நீதி அரசர் சரத் தம்பேபிட்டிய என்று சொல்லக்கூடியவர் புதுக்கடையில் உள்ள ஒருவரால் கொலை செய்யப்படுற முதல் தடவையாக இலங்கை வரலாறில் உச்ச நீதிமன்றத்துடைய நீதி அரசர் ஒருவர் கொலை செய்யப்படுகிறார். ஏண்டா வழக்குல வந்து அதாவது என்னெல்லாம் செஞ்சு பார்த்திருப்பாங்க, தீர்ப்பு மாறுற மாதிரி இல்ல, அவரே காலி பண்ணு நாராம் பிட்டில் அவரோட வீடு, வீட்டுல இருந்து வெளியே வர்ற டைம்ல அவரை கொண்டு விட்டார்கள். கொண்டு விட்டால் எப்படி வந்து கொலகாரனை கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? அப்படியே போனா அவருடைய வீட்டு பக்கத்துல ஒரு தாப்பை கிட்ட சத்தி எடுக்கப்பட்டிருக்கு. சத்தி அப்படியே அள்ளி பேக்ல போட்டு கொண்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாக்குறான். அதுல எச்சி இருக்குது, என்ன சளி. அந்த சளிய எடுத்து பார்த்தால் போலீசார்கள் சந்தேக நபர்கள் பட்டியல் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுல சந்தேக நபர் மூன்றாவது, நம்பர் 3, மூன்றாவது சந்தேக நபருடைய டிஎன்ஏவும் இந்த சக்தியில உள்ள சளியும் மேட்ச் ஆகுது. அதை வச்சுதான் அடுத்த தீர்ப்பை இவர்கள் தான் கொலை செஞ்சாங்க. முழு விபரத்தையும் தேடி பிடிச்சான். எல்பிஸ்டன் பக்கத்துல வந்து ஒரு வேன் ஹையர் பண்ணி டிரைவரை எடுத்து கொண்டு போய் கிங்ஸி ரோட்ல உள்ள ஸ்டீம் போட் என்ற ஹோட்டல்ல சாராயம் குடிச்சு அதுக்கப்புறம் அங்க போய் நின்று எல்லா வரலாறு எங்க வெளியாகுது. இந்த எச்சு சக்தியை வச்சுதான் அவ்வளவுத்தையும் கண்டுபிடிக்கிறான். நான் என்ன சொல்ல வர்றேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி நம்மளை படைத்திருக்கிறான் என்றால் அணு அணுவாக நம்மளை சத்து எந்த துண்டு போட்டாலும் இது யாருடைய என்று சொல்லிடலாம். இது ஆம்பளையா பொம்பளையா மனிதண்டையா மிருகத்திடையா இப்படி உலகத்தை படைத்திருக்கிறானே, இதை கொஞ்சம் சிந்தித்தோமா? என்றைக்காவது நம்மளை பத்தி சிந்தித்தோமா? யா உலில் அல்பாப், ஏ அறிவுடையவர்களே, ஃபத்தகூனி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இந்த பயம் நமக்கு ஏற்படுவதற்கு நாம் நிறைய சிந்தித்து படிக்க வேண்டியிருக்கிறது. இப்படி படித்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் இந்த ரமலானில் நமக்கு ஒரு கட்டுக்கோப்பு வந்தால் அதுக்கு பேர் தக்வா. இல்ல எல்லாரும் நோன் பிடிக்கிறாங்க, நாங்கள் பிடித்தால் அதுக்கு பேர் தக்வா இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் வீடுகளிலும் இந்த மாதிரி இந்த உலகத்தை படிக்க வைங்க. நான் சொல்லவில்லை, ஃபஸக்கிர், ஞாபகப்படுத்துங்கள். அது பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் அணு அணுவாக எல்லாமே அற்புதம் தான். இந்த விரல் ரேகை எடுங்க, இதுக்குள்ள ஒரு டிசைன் இருக்குது, பார்க்கறதுக்கு எல்லாமே உருண்டு உருண்ட மாதிரி இருக்கும். ஆனால் 700 கோடி மக்களுக்கு 700 கோடி டிசைன், எப்படிப்பட்ட ஆர்கிடெக்சர், பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருந்ததுக்கு விரல் ரேகையை வச்சு பிங்கர் பிரிண்ட வச்சு இது கல்லண்டதான் போலீஸ்காரன் அடிச்சு சொல்லுவான். ஏன் அடிச்சு சொல்லுவான்? இத மாதிரி விரல் ரேகை இன்னொரு ஆளுக்கு இல்ல. இதுக்குள்ள ஒரு டிசைன் போட்டானே, அந்த ரஹ்மானுக்கு தான் இந்த இரவுகளை எல்லாம் நிக்கிறோம். அந்த ரஹ்மான் சொன்னதுக்காகத்தான் இது எல்லாம் நிக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லுகிறான், அவனுடைய வல்லமையை இந்த மக்கள் புரிந்து கொண்டால் அவர்கள் இபாதுர் ரஹ்மான்களாக மாறிவிடுவார்கள். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல்லர்லி ஹவுலா, இபாதுர் ரஹ்மான்கள் இந்த பூமியில் மிக பணிவாக நடப்பார்கள். அவர்கள் மிக பெரியவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள், அப்த் நாங்கள் அடிமைகள் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்லுவார்கள். அவருடைய நடத்தையில் ஒரு பணிவு வரும், அடக்கம் வரும், ஒழுக்கம் வரும், நேர்மை வரும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய நாட்களில் மல்லம் யத கௌலத்தூர் வலாமலு பிஹி, ரமலானுடைய நாட்களில் நோன்பு பிடித்துக் கொண்டு கெட்ட வார்த்தைகளை பேசுவதை யாரு விடவில்லையோ, கெட்ட செயல்கள் செய்வதை யாரு விடவில்லையோ, ஃபலைஸலில்லாஹி ஹாஜா ஃபீ யத அவர் குடிக்காமல் சாப்பிடாமல் பட்டினி கிடப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லையாம். அவருடைய பட்டினி அல்லாஹ் திரும்பி கூட பார்க்க மாட்டானாம். மல்லம் எதை கவுல தூர், கெட்ட வார்த்தைகளை அவர் விடவில்லையா, கெட்ட வார்த்தை அவர் விடவில்லையா, கெட்ட செயல்களை அவர் விடவில்லையா? தக்குவாவால் கல்புகள் நிரப்பப்படுகிற நேரம்,
அவருடைய நாவு தப்பான வார்த்தை வர வருகிற நேரத்தில் அந்த வெளிபாசு தக்குவா தக்குவா என்ற ஆடை அவருடைய நாக்கை கட்டுப்படுத்தும். தப்பான வார்த்தை அவர் உழுங்கிக் கொள்வார், தப்பான செயல்களை நினைப்பார். வெளிபாசு தக்குவா, அந்த தக்குவா என்ற ஆடை அந்த தப்பை விட்டும் அவரை தூரமாக்கிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மனிதர்கள் தான் இறையச்சம் உடையவர்கள். சஹாபாக்கள் இந்த இரவுகள் எல்லாம் இறையச்சத்தோடு கழித்தார்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தார்கள். பெருமானாருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வை பத்தி பயத்தையும் அச்சத்தையும் அன்பையும் பாசத்தையும் எல்லாத்தையும் உருவாக்கும், எல்லாத்தையும் உருவாக்கும். சகோதரர்களே, காபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், காபே, உன்னை பார்த்து அல்லாஹ் என்னிடம் ஒன்றை சொன்னான், லம்ய குனில்லதீன கஃபரு என்று சொல்லக்கூடிய அந்த சூராவை ஓத சொன்னான், உன்னை பார்த்து ஓதி காட்ட சொன்னான். அவர் திரும்ப கேட்டார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பேரை அல்லாஹ் சொன்னானா யா ரசூலல்லாஹ், என்னுடைய பேரை எஜமான் சொன்னானா யா ரசூலல்லாஹ். கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ் என்னுடைய பேரை சொன்னானா யா ரசூலல்லாஹ், இந்த பாலைவனத்தில் உள்ள என்னுடைய பேரை அல்லாஹ் சொன்னானா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பேரை சொன்னதுக்காக எவ்வளவு நேரம் அழுதார் என்று ஹதீஸ்களில் மிக நீண்ட நேரம் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு சபைக்கு போகிறார். நீண்ட ஒரு ஹதீஸ் சுருக்கமாக சொல்கிறேன். நீண்ட நேரத்துக்கு பிறகு சாப்பாடு வருகிறது. சாப்பாடு இல்லாமல் அவரும் அபூபக்கர் அவர்களும் உமர் பின் கத்தாபும் போயிருந்தார். சாப்பாடு தட்டு வைக்கப்படுகிறது, இறைச்சி வைக்கப்படுகிறது. நீண்ட நேரத்துக்கு பிறகு பசியில் வயிறு துடிக்கிற நேரம் அந்த வீட்டுக்கு போனால் அந்த சஹாபி சொன்னார், யார சொல்லலாம், ஒரு ஆட்டை அறுத்து விட்டு வருகிறேன். அவரை அறுத்து அவரை எடுத்து அவரை கழுவி அவரை பொறிச்சு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அவர் கொண்டு வந்து வைக்கிறார். பசியிலே இருந்த ரசூலுல்லா அந்த சாப்பாடை நோக்கி கையை கொண்டு போகிற நேரம் அபூபக்கரும் உமரும் பக்கத்தில் ரசூலுல்லா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சாப்பாடை ஆரம்பித்தார்கள். அபூபக்கரே, லதுஸ்அலுன்னே யௌமஇதின் அனின் நஈம், இது எப்படிப்பட்ட நியமத்து தெரியுமா? இந்த நியமத்தை பத்தியும் மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடமும் உங்களிடமும் கேட்பான். அபூபக்கரே, சஹரு நேரம் எவ்வளவோ சாப்பாடு சாப்பிடுகிறோம், ரஹ்மானுடைய நியமத் என்று சிந்தித்து சாப்பிடுகிறோமா? சிந்தனை வந்தால் இறையச்சம் என்ற அர்த்தம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இஃப்தாருடைய வேளையில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹுவர்கள் உட்கார்ந்திருக்கிறார். கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. பக்கத்தில் அவர் கேட்கிறார், ஏன் அப்துர் ரஹ்மான்? அவர் சொன்னார், யௌம் அஹத், உஹதுடைய நாள் எனக்கு ஞாபகம் வந்து விட்டது. என்ன உஹதுடைய நாள்? சாஹிபுல் ஆத்தர், அத்தாருக்கு சொந்தக்காரர் என்று ஒரு பேர் இருக்கிறது, முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹுவர்கள். அவருக்கு பேரே அத்தாருக்கு சொந்தக்காரர். அத்தார் பூசிட்டே இருப்பார் ஒவ்வொரு மனம் வீசும். உஹதிலே அவர் அடக்கம் செய்யப்படுகிற நேரம் அவருடைய கஃபன் துணியால் அவரையும் போத்தினால் கால் தெரிகிறது, இழுத்தால் தலை தெரிகிறது. பக்கத்தில் ஒரு புல் இருந்தது, இதுகீர், அந்த புல்லை வெட்டினார்கள், காலிலே தூக்கி போட்டார்கள், அவரை அடக்கம் செய்தார்கள். இவருடைய கண்ணீர் ஓடுது. என்ன சொன்னார் தெரியுமா? இந்த துனியாவிலே முஸ்அப் பின் உமைர் போன்றவர்கள் உஹது நாளில் போகிற நேரம் அவர்களுக்கு கஃபன் புடவை இல்லை, அவருடைய கஃபன் புடவையை கால் மறைக்கிற அளவுக்கு கூட இல்லை. இந்த துனியாவை அவர்கள் அனுபவிக்கவே இல்லை. இந்த அப்துர் ரஹ்மான், இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறேன், எனக்கு இவ்வளவு சாப்பாடு. இந்த துனியாவிலே என்னுடைய தோழர்கள் துனியாவை அடையாமலே போய்விட்டார்கள். இந்த அப்துர் ரஹ்மானுக்கு அல்லாஹ் துனியாவை தந்து ஆகிராவை குறைத்து விடுவானா என்று நான் பயப்படுகிறேன். அந்த அச்சம் என்னை அளவைத்து விட்டது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதற்கு பேர் தக்குவா. கல்புகளில் அந்த தக்குவா வருகிற நேரம் அவர்கள் தனிமையிலிருந்து இறைவனை சிந்திப்பார்கள், அவர்கள் அழுவார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடன் நெருங்குவார்கள். தோழர்கள் சஹாபாக்கள் அப்படி நெருங்கினார்கள், நிறைய அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் நெருங்கினார்கள். இதை சிரியாவிலே ஒரு படத்தளபதி மிக சுருக்கமாக சொன்ன வார்த்தை வரலாறில் மிக முக்கியமான வார்த்தையாக பதிவாகி இருக்கிறது. பாலைவனத்தில் உள்ள ஜசீரத்துல் அரபில் உள்ள மக்கள் உலகம் எங்கும் படை திரட்டி போய் உலகத்துள்ள எல்லா நாடுகளும் கைப்பற்றினார்கள். உலகத்தில் மூன்றில் ரெண்டு ஆட்சி அரபிய ஜீபகற்பத்துக்கு ஜசீரத்துல் அரபுக்கு சொந்தமாச்சு. அந்த நேரத்தில் சிரியாவும், அந்த நேரத்தில் குஃபார்கள் கையில் இருந்த சிரியா,
அந்த சிரியாவுடைய மன்னர் தன்னுடைய படைகள்கிட்ட கேட்கிறார், என்னப்பா உடுக்க தெரியாத அரபிகள் எல்லா இடத்தையும் கைப்பற்றுகிறார்கள், என்னப்பா இங்கேயும் வருகிறார்கள், என்ன காரணம், என்ன பயன்படுத்துகிறார்கள்? ஒரு பட தளபதி எழும்பினான், ரெண்டே ரெண்டு வார்த்தை சொன்னான், வரலாறு நெடுகிலும் அந்த வார்த்தை பேசப்படுகிறது. ஒரு ஹுபானுன் ஃபில் லைல் வ ஃபுர்சானுன் ஃபில் நஹார். மன்னரே, அவர்கள் ரெண்டு காரியங்கள், ஒன்று ருஹ்பானுன் ஃபில் லைல், இரவிலே இறைவனோடு கொஞ்சி குலாவுறார்கள். இரவு வந்தால் அவர்கள் இறைவனோடு கொஞ்சு குலாவுறார்கள், இறைவனோடு பேசுகிறார்கள். கியாமுல்லைல் தொழுகையைத்தான் அவர் அந்த விதத்தில் சொல்றார். இரவிலே அவர்கள் நிறைய நேரம் இறைவனோடு கொஞ்சு குலாவுறார்கள். ருஹ்பானுன் ஃபில் லைல் வ ஃபுர்சானுன் ஃபில் நஹார். பகலிலே அவர்கள் குதிரைக்கு மேல் ஏறினால் மன்னரே நிப்பாட்ட முடியவில்லை. என்ன வெற்றார்கள்! அவர்களை எதுவுமே தடுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் மிக பலசாலிகளாக மாறிவிட்டார்கள். அப்பொழுது அந்த மன்னர் சொன்னான், சிரியாவையும் அவர்கள் பிடிப்பார்கள். சிரியா உன்னை விட்டு நான் போகிறேன் என்று அந்த மன்னர் ஓடினார். இதனால்தான் உலகத்தில் மூணில் ரெண்டு ஆட்சி முஸ்லீம்களுக்கு சொந்தமாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தக்வா நமக்கு நமக்குள் வருவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபு செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.